कविताकेसरी वेदाताचार्यवर्गो मे सन्नीसत्ता सदा हृदि उद्यवागृतिपर्यता यतिनाथ सरस्वती तस्म वेदातगुरव भूयो भूयो नमो नमः विशुद्ध विज्ञान घनस्वरूपं विज्ञान विश्राण नबद्धदीक्षं दयानिधिन्देहप्रतां शरण्यं देवं भयग्रीवमहं प्रपद्ये रामानुदयापासं वैराग्यपूर्णं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकम् சீரன் பிரதமக்குள் பழமொழியுள் வாழ்வார்கள். இப்போ பொய்னும் பாசுரத்தினுடைய அர்த்தத்தை பார்த்தோம். இந்த பாசுரத்துல அனுசரிக்க வேண்டிய அர்த்தங்கள்லாம் பற்றி இதற்கு முன் காலக்ஷேபத்தில் சொன்னோம். அடுத்ததாக இந்த பாசுரத்தில் ஐந்து அர்த்தங்கள், அது தவிர சம்பந்தமும் அனுசந்தானம் பண்ணணும் என்பதை பற்றி சொன்னோம். அர்த்தபஞ்சகம் என்று சொல்லக்கூடிய ஐந்து விஷயங்கள் அனுசந்தானம் பண்ணணும்னு சொல்லி சொன்னார். இந்த அர்த்தபஞ்சகத்தை பற்றி போன உபன்யாசத்தில் அது தெரியப்படுத்தணும். பிராப்திய பிரம்மண ரூபம், பிராப்திச்ச பிரத்யேகாசனா, பிராப்தி உபாயம், சத்ஃபலஞ்சம், பிராப்திகம், இது எல்லாத்தையும் இந்த அஞ்சு அர்த்தங்களை தெரிஞ்சுக்கலாம். பிரம்மத்தினுடைய ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கணும், அந்த அடையப்போகின்ற ஜீவாத்மாவுடைய ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கணும், அதனால அடைவதற்கு உண்டான வழிகளை தெரிஞ்சுக்கணும், பலன் அடைஞ்சா வரக்கூடிய பலனை தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறமா இதுக்கு உண்டான தடங்களை தெரிஞ்சுக்கணுன்றதை பற்றி போன இதெல்லாம் சொன்னோம். அவைகள் எல்லாம் இந்த பாசுரத்தில் எப்படி சொல்லிருக்கணும், இப்போ பிராப்தித்து பிரம்மண ரூபம், இது பரமாத்மாவுடைய சுரூபம், பரமாத்ம சுரூபத்தை இந்த பாசுரத்தில் இணையோர் கலைவா என்கிற சப்தத்தினால சொல்லப்படுகிறது. இதில் பெருமாள்தான் சேஷியாக இருந்துருக்கு, நாம் எல்லாரும் சேஷபூதமாக அவருக்கு சேஷபூதமாக இருந்துருக்கோம். சேஷன் சேஷி இது ஒரு கான்செப்ட். இதில் என்னன்னு கேட்டோம்னாக்கா, சேஷன் என்று சொன்னாக்க எதுவும் இல்லாமல் ஒவ்வொருனாலையும் வரக்கூடியதான ஒரு விசேஷம் மற்றொருவனுக்கு இருக்கிறது, அந்த மாதிரி பண்றதற்கு அப்படி இருக்கிறவன் சேஷம். இவனாலே வரக்கூடிய இவனுடைய செயல்னாலே வரக்கூடிய விசேஷத்தை உடையவன் சேஷி என்று சேஷ சேஷி பாவத்தினுடைய ஒரு கான்செப்டினுடைய அர்த்தத்தை சொல்றா. பெருமாள் சேஷியாக இருந்துருக்க நாம எல்லாம் சேஷபூதனாக பெருமாளுக்கு இருக்கும். இதுதான் பிரம்மஸ்வரூபம், பிரம்மத்தினுடைய ஸ்வரூபம் சொல்லப்படுறது. இது இமயோர் கலைவான் சப்தத்தினால சொல்லப்படுறதுன்னு சொல்லி சொல்ற. பொன்னு ஞானமும் சொல்லாம் விழுப்புழங்கும் இமயோர் கலைவான்னு சொல்லச்சே இனி யாம் ஊராம் வருது. இந்த பாத்திரத்தை வருது யாம் என்று சொல்றதுனால நாம் நட்பம். இதனால சேகப்பூத்தனாக இருந்த பெருமாள் சேஷியா இருக்கு, சேஷபூத்தமாக இருந்துட்டு இந்த ஆத்மாவும் சொல்றது, ஜீவாத்மாவும் சொல்றார். பிராப்திச்ச பிரத்யேகாத்மனகா அடைபவனாக இருந்துட்டு பிரத்யேகாத்மாவனுடைய ஸ்வரூபத்தை சொல்லி சொல்றார். அப்புறம் யாம் என்கிற இதிலே சேகபூத்தனாய் பிராப்தாவான பிரத்யேகாத்ம ஸ்வரூபமும், உயிரளிப்பான் என்கிற இதிலே நிருபாந்திக சேகவிருத்தி விசேக ரூபமான பலஸ்வரூபமும். பலன் என்ன, நமக்கு பெருமாளை அடைந்தோம்னாக்க நமக்கு வரக்கூடிய பலன் என்ன, அவனுக்கு கை கல்வியும் பண்றதுதான். அதாவது சேஷ விருத்தி, சேஷ விருத்தின்னாக்க சேஷனாக இருக்கிறவன் என்ன செயலை செய்யணுமோ அந்த செயலை செய்யணும்.
சேஷிக்கு பிரீதி ஏற்படுற மாதிரி செயலை செய்யறதுக்கு நான் சேஷவருத்தி. அந்த சேஷவருத்திய அததான் சொல்லச்சு உயிரளிப்பான் என்கிறதுனால பல சிறப்பும் சொன்னார். பொய்யின் ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடன்பும் அப்படின்ன இடத்துல சேஷவருத்திக்கு விரோதியாக இருந்திருக்கிறது, பிரதிபலித்தம் தெரியணும், தடங்களாக இருந்திருக்கிறது. அந்த தடங்களாக இருக்கிறது என்னன்னாக்க, பொய்யின்ற ஞானமும் பொல்லா அழுக்கும் ஒழுக்கும் அழுக்குடன்பும் நம்மளுடைய துராச்சாரம் நம்மளுடைய கர்மசம்பந்தமான கர்ம நிமித்தமான ஒரு சரீரம் இதெல்லாம் வந்து பெருமாளை அடைவித்தாக பண்றது. பெருமாளை அடைவித்தாக பண்றதுன்றது காட்டணும், இந்த பலத்தை பெறவிட்டாக பண்றது. பலன் என்ன கேட்டது, அதை செய்யவிட்டாக பண்றது. ஆகையால பிராப்தி விரோதிய சொத்து. கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே என்று சொல்லச்சு, இதனால என்ன பண்றது, விரோதி நிவர்த்தனம் நியாயமா, அதாவது பலத்தை அடையவிட்டாத பண்றத, அந்த தடங்கள் பண்றத, அதை போக்கடிக்கிறது. அது போக்கடிக்கிறதுக்கு ஒழிக்கிறீங்களும் உண்டு. அது தெரிஞ்சா தானே தடங்கள் எதுன்னு என்ன தெரிஞ்சுக்கலாம், தடங்கள் தெரிஞ்சிருப்பாடு அதை போக்கடிக்கிறதுக்கு ஒழி தெரிஞ்சுக்கணும். அங்க விரோதி நிவர்த்தனம் வியாஜமாய் சோபாதிக்குமான சாஸ்திரியை சேகரத்து சேர்க்கணும். விரோதி நிவர்த்தனம், விரோதிய பிராப்தி விரோதி, விரோதி ரெண்டு விதமாக சொல்லப்படுகிறது, பிராப்தி விரோதி உபாய விரோதி என்று. பிராப்தி விரோதின்றது பெருமான அடைவதற்கு தடங்களாக இருக்கிறது, பள்ளத்தை அடைவதற்கு தடங்களாக இருக்கிறது பிராப்தி விரோதி. உபாய விரோதின்றது என்னன்னாக்க, நாம் செய்யக்கூடிய கர்மாவா இருக்கக்கூடிய, அதாவது நாம் செய்யக்கூடிய செயல் பெருமாளுக்கு நம்மளிடத்துல பிரீதி உண்டாவதற்கு காரணமாக நாம செய்யக்கூடிய செயலாக இருந்திருக்கிற சரணாகதி பக்தி யோகம் இது ரெண்டும் உபாயங்கள். இந்த உபாயங்களை செய்யவிட்டாத இதுக்கு தடங்கள் பண்ற பாபம் சேஷங்கள். இப்படி விரோதி இரண்டு விதமாக சொல்லப்படுகின்றன. அதுல வரைச்சு கேட்டருளாய் அடியன் செய்யப்பம் விண்ணப்பமே என்கிறதுனால விரோதி நிவர்த்தனம், இந்த பிராப்தி விரோதி உபாய விரோதி என்று சொல்லக்கூடிய இரண்டு விதமான விரோதிகளையும் போக்கடிப்பதற்கு நிவர்த்தன தியாகமாய், அது பெருமாள் தான் அதை பண்ணியாகணும், இருந்தாலும் அதுக்கு ஒரு தியாகமாக இருந்திருக்கு. பெருமாள் நம்ம விஷயத்துல இந்த விரோதியை போக்கடிக்கிறதுக்கு அவர் இசையணும் இல்லை, அதுக்கு காரணமாக இருக்கிறது சோபாதிகமான சாஸ்திரிய சேஷவர்த்தி விசேஷமும். சாஸ்திரிய சேஷவர்த்தி சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதாக இருந்திருக்கிற சேஷவர்த்தி அவனுக்கு அடிமையாக இருக்கும் ஒரு நிலை இது சொல்லப்படுகிறது. உமையோர் தலைவன் அடியேன் என்கிற இதிலே பிராப்தியமான பிரம்மஸ்வரூபம் முதலான அர்த்தபஞ்சகத்தனுடைய அனுசந்தானத்திற்கு அஞ்சுரோணியான சம்பந்த பிரம்மஸ்வரூபம் சொல்லியாச்சு, பிராப்தி பாயம் சொல்லியாச்சு, பலம் சொல்லியாச்சு, ஜீவாத்ம சுரூபம் சொல்லியாச்சு, அதுக்கு தடங்கள் சொல்லியாச்சு, தடங்களை போக்கடிக்கிற விஷயம் சொல்லியாச்சு, அஞ்சு விஷயம் சொல்லியாச்சு. இப்ப ஆறாவது என்னன்னு கேட்டோம்னாக்க, இந்த எம்பெருமானுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ஒரு சம்பந்தத்தை தெரிஞ்சுக்கணும். பெருமாளுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் இருந்தது, பெருமாளுக்கு நமக்கு இருக்கிற சம்பந்தம் சரீராத்மம் பாவ சம்பந்தம்னு சொல்றது. இப்போ நம்ம சரீரத்துல ஆத்மா இருந்திருக்கு, சரீரம் இருக்கு, இந்த சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் என்ன சம்பந்தம் இருந்தது, இதான நம்ம கேட்கணும். இப்ப இந்த சரீரம்னு ஏன் சொல்றோம், அதை ஏன் ஆத்மான்னு ஏன் சொல்றோம் என்று கேட்டேன். இந்த சரீரத்தை ஆத்மா எப்பவும் தாங்கிட்டு இருக்கு, அதோடு இல்லாத சரீரத்தை எப்பவும் ஆத்மா தான் நியமிக்கிறது. இந்த சரீரத்தில் இருக்கிற கையை தூக்கணும்னா தூக்கிறது, கால ஆட்டணும் ஆட்டுறது, இப்படி ஒவ்வொரு அவயவங்களையும் நியமனம் பண்றது. அதோடு மாத்திரம் இல்லை சேஷியாக இருக்கு நியமனம், இந்த கையா அதாவது இந்த சரீரத்தினால வரக்கூடிய செய்யக்கூடிய செயலினால வரக்கூடிய பலன்கள் எல்லாம் சரீரத்துக்கு வரல, இந்த ஆத்மாவுக்கு தானே வருது. இதே மாதிரி தான் சேத்தனா சேத்தனங்கள் எல்லாமே எம்பெருமானுக்கு சரீரமாக இருக்கின்றன.
இப்படி சரீரமாக இருக்கிறதுனால இப்ப என்ன பண்றதுன்னு கேட்டோம்னாக்க, இந்த சரீரத்துல அதாவது கேட்கனா கேட்கறீங்க, பெருமாளுக்கு சரீரமா இருக்கு, பெருமாளுக்கு சரீரமா இருக்குன்னா பெருமாள் ஆத்மாவா இருக்கேன்னு, பெருமாள் இட்ட கட்டளை, பெருமாள் தான் இந்த சேத்தனா சேத்தனங்கள் எல்லாவற்றையும் தாங்கின்றிருக்கு, பெருமாள் தான் இந்த சேத்தனங்கள் அசேத்தனங்கள் எல்லாவற்றையும் நியமிக்கிறேன், இவை இவை இப்படி இப்படி இருக்கணும்னு நியமிக்கிறது பெருமாள். இந்த சேத்தனா சேத்தனங்களுடைய செயல்பாடுகள்னால வரக்கூடிய விசேஷம் பெருமாளுக்கு தான். ஆகையால பெருமாளுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ஒரு அசாதாரணமான வேற எதுலையும் சொல்லாததான ஒரு சம்பந்தம் என்னன்னு கேட்டோம்னாக்க, இந்த சரீராத்ம பாவ சம்பந்தம் என்பது சொல்றது. இந்த சரீராத்ம சம்பந்தத்தை அத்தவ அனுசந்தானத்துக்கு அஞ்சலுடனான சம்பந்த விசேஷமும் சிறந்த அனுபவம் செய்யும். இமையோர் தலைவா அடியேன் அப்படின்ற இடத்துல இமையோர் தலைவான்னு அவர் நியமிக்கிறவராகவும், அடியேன்னு சொல்லி நம்மளுடைய சேகவரத்தியையும் சேகத்துவத்தையும் அனுசந்தானம் பண்ணமானாக்க, பெருமாளுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம், அவர் சுவாமி நாமன் அவருக்கு தாக்கப்பட்டால் என்கிற சம்பந்தமும் இதுல சொல்லப்பட்டதாக ஆகிறது. ஆகையால் மேல் அருள் செய்யும் அதெல்லாம் இதன் விசாரம் ஆகிறது. இந்த திருவிருத்தத்துல இதுக்கு மேல சொல்லப்படுகின்ற விசேஷங்கள் எல்லாம் இதுக்கு வந்து இதனுடைய விஸ்தாரம், அதாவது பதினெண்டு ஞானமும் என்று சொல்லக்கூடிய இந்த பாசுரத்தினுடைய விஸ்தாரம் விரிவு தான் அது என்று சொல்லுகின்றார். புருஷோத்தம வித்தியிலே சொன்ன சர்வாதிக்கத்தை உடையனான பிரியஸ்பதி ஜகதி மத்தியம் ஜெகதாம் உபகாராய இத்தியாதிகளில் சொன்ன தன்னுடைய திவ்ய அவதார பிரகாரத்தை பகவனே விதித்தானே என்று தொடங்கி தான் அறிவித்தபடியே அறிந்தார்க்கெல்லாம் அதிகார அனுகுண உபய போக்தியை பண்ணி கொடுத்து இத்தேகம் விட்டால் இனி ஒரு பிறகு வேண்டாதபடி சொப்ராசியை கொடுக்கும் என்கிற இவ் உபகாரம் இவ் பாட்டுக்கு பிரதான தாத்பரியம் விஷயமாகிறது, தாத்பரிய விஷயமாகிறது. முக்கியமா இன்னொரு விஷயம் சொல்றாங்க, இந்த பாத்திரத்துக்கு முக்கியமான தாத்பரிய விஷயம், முக்கியமாக சொல்ல போனதோட ஒரு விஷயம், இந்த பாத்திரனால எதை தெரிவிக்கணும்னு சுவாமி நம்மாழ்வார் நினைக்கிறார் என்பதை பார்க்கணும். புருஷோத்தம வித்தியன்னு கீதையில பதினஞ்சாவது அத்தியாயத்துல ஒரு விஷயத்தை சொல்றார். அந்த பதினைஞ்சாவது அத்தியாயத்துல வச்சு இது புருஷோத்தம யோகம்னு பேர் இருக்கு. அந்த புருஷோத்தம வித்தியில வரைச்சு பெருமாளை தியானம் பண்றதுதான் எல்லா காட்டிலும் புருஷோத்தமனாக இருந்துட்டு இருக்கிறவர், அதாவது இதெல்லாம் சொல்றது கரல் அக்ஷரம் அப்படின்னாக்க கரசப்தத்தினால சொல்லப்படுவர், பத்தன் அக்ஷரசப்தத்தினால சொல்லப்படுகிறவர்கள், முக்தர்கள் அப்படின்னு பத்த முத்தனைக்கு எல்லாம் சொல்லிட்டு இவ்வாழ காட்டிலும் வேறுபட்டவராக இருந்திருக்கிறவர் சீமன் நாராயணன் அவர்தான். அது அவரை தியானம் பண்றதுதான் எல்லா விதத்திலையும் அதாவது அவரை தியானம் பண்றதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். யாரெல்லாம் பெருமாளை தெரிஞ்சுண்டு நன்னா தெரிஞ்சுண்டு அவரை அடைவதற்கு உண்டான வழியையும் தெரிஞ்சுண்டு அவரிடத்துல பக்தி பண்றாளோ அவள்லாம் அவளுக்கெல்லாம் நல்ல ஞானம் உண்டாகி உபாயத்தை அனுஷ்டித்து மோட்சத்தை அடைவா என்று அந்த புருஷோத்தம வித்தியில கீதையில பகவத்கீதையில பதினஞ்சாவது அத்தியாயத்துல கண்ணன் சொல்றேன். அந்த விஷயத்தான் அந்த புருஷோத்தம வித்தியில சொல்லியிருக்கிற விஷயம்தான் இந்த பாசுரத்திலையும் சொல்லப்படுவது. இந்த பாசுரத்தினுடைய முக்கியமான கருத்தும் அதுதான் என்பதை தெரிவிக்கிற புருஷோத்தம வித்தியில் சொன்ன சர்வாதிக்கத்தை உடையனான பிரியஸ்பதி ஜெகதுபகிருதி மத்திய என்று சர்வாதிக்கத்தை உடுத்தான புருஷோத்தம சுக்கிரத்துக்கு
புருஷாணாம் உத்தமஹா, புருஷேபியா உத்தமஹா, புருஷேஷு உத்தமஹா என்று பலவிதமாக மூன்று விதமாக சமாசம் பண்ணிட்டு அதுக்கு அர்த்தம் சொல்றது. இந்த புருஷத்தினால ஜீவன்களை எடுத்துட்டு அவர்களை காட்டிலும் உத்தமமானவர்கள் உத்தமானவர் சேத்தனர்கள் சேத்தனம்னு பொதுவாக எடுத்துட்டவனாக எல்லா சேத்தன்களை காட்டிலும் உத்தமமானவர். ஆகையால இப்படி புருஷோத்தமன்ற சப்தத்தினால சொல்ற சர்வாதிக்கம் எல்லாரை காட்டிலும் மேம்பட்டவராக இருந்திருக்கவர், ஒப்பார் மிக்க இல்லாதவர், அவருக்கு சமமானவரோ ஒப்பார் மிக்கார் இல்லாதவர், அவருக்கு சமமானவரோ அல்லது அவரை காட்டிலும் மேம்பட்டவரோ இல்லாதவர் யாரு? அப்படி இருக்கிறவர் புருஷோத்தம் சித்தத்தினால சொல்லக்கூடிய ஸ்ரீஸ்பதி தான், சிவன் நாராயணன் தான். ஆகையால அவரை சொல்லத்தை எப்படி சொல்றாருன்னா விஷ்ணு புராணத்துல சகல புவன கோபி மோஸ்தி அல்பாஹந்தோக்மா விதித சகல வேத்யை நஜதே யஜ்ஜலான்யை தமஜம் அகிருதமேஷம் சாஸ்வதம் பிரேட்சயைனம் ஜஜதுபகிருதி மத்யம் கோவிஜேதும் ரமத்தஹ ஜஜதுபகிருதி மத்யம் கோவிஜேதும் சமர்த்தஹ. அதாவது லோகத்தில் பெருமாள் மனுஷனாக அவதாரம் பண்றேன், எதுக்காக அவதாரம் பண்றேன், உலகத்தார எல்லாரையும் எல்லாருக்கும் உபகாரம் பண்ணுவதற்காக பெருமாள் மனுஷனாக அவதாரம் பண்ணேன். அப்பேற்பட்ட எம்பெருமானை யாரால தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லி சொல்ற சகல புவன, அதாவது பெருமாள் தான் எல்லா லோகத்தினுடைய சிருஷ்டி பிரளயங்களுக்கு காரணமாக இருந்திருக்கிறவர் என்று சொல்ற சகல புவன கோபி கோபிஹி சகல புவன கோபிஹி மூர்த்திஹி அல்பஹல்ப சூக்ஷ்மா. பெருமாளுடைய சுரூபம்ன்றது என்னன்னா ரொம்ப ரொம்ப சூக்ஷ்மமாக இருந்திருக்கு. அதாவது சுலபமாக அறிய முடியாததாக இருந்திருக்கிறது அர்த்தம். விதித சகல வேத்யை ஞாயதே யஸ்யலான்யை சகல வேத்யை ஞாயதே, விதித சகல வேத்யை எதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டுமோ தெரிந்து கொள்ள வேண்டியதை தெரிந்தவர்களாலே மட்டுமே எம்பெருமானுடைய ஸ்வரூபத்தை அறிந்து கொள்ள முடிகிறது. தம் அகம் அகிருதம் ஈசம் சாஸ்வதம் பிரேட்சயைனம், அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானை அகம் பிறவியே இல்லாதவர், அகிருதம் ஒருவராலே பண்ணப்படாதவர், நித்தியமாக இருந்திருக்கிறவர், ஈசம் இயற்க சுவாபாவிகமாகவே ஐஸ்வர்யத்தை உடையவராக இருந்திருக்கிறவர், அழிவில்லாதவர், வேட்சையினம் ஜெகவந்தோபி மத்தியம் தன்னுடைய சங்கல்பத்தினால லோகத்தில் இருப்பவர்களுக்கு உபகாரம் பண்ணுவதன் பொருட்டு மனுஷனாக அவதாரம் பண்ணுற அந்த எம்பெருமானை கோவிஜேதும் அவரை ஜெயிக்கிறதுக்கு யாருக்கு சாமர்த்தியம் இருந்திருக்கு? யாருக்கும் சாமர்த்தியம் இல்லை என்று இந்த ஸ்லோகத்தினால விஷ்ணு புராணத்துல சொல்லி சொல்ற ஜக ஜக உபகிருதி மத்தியம் ஜகதாம் உபகாராய ஜகதாம் உபகாராய நதா கர்ம நிமித்ததா தேசா தஸ்யா பிரமேயஸ்ய யாதின்யவ்யாஹதாத்மிகா. விஷ்ணு புராணத்துல சொல்ற நம்மால தெரிஞ்சுக்க முடியாதவராக இருந்திருக்கிற அந்த எம்பெருமானுடைய ஒரு சேஷ்டை செயல்பாடுகள் அது நம்மள மாதிரி கர்மநிமித்தமாக வந்தது அல்ல. நாம செய்யற ஒவ்வொரு செயலும் இது நம்மளுடைய கர்மாவனால வந்தது. இன்னைக்கு நாம உபன்யாசம் கேட்கிறோம், அப்படியே இதை வந்து
பெருமாள் தன்னை உபகாரத்தை பற்றி உங்களோட பகிர்ந்து கொள்ளுகிறேன். இது எப்படி ஏற்பட்டது? ஜென்மாந்திரத்துல பண்ண சுத்திருக்கம், அந்த சுத்திருக்கத்தினால ஆச்சாரிய கடாட்சம் ஏற்பட்டது. ஆச்சாரிய கடாட்சத்தினால இப்ப நாம ரெண்டு பேரும் ஒருவருத்தர் பகிர்ந்து கொள்ளுங்கிறது ஒரு நிலையில இருந்திருக்காங்க. எனக்கு ஆச்சாரியன் மூலமாக அடிய நிறைந்த விஷயத்த உங்களோட நான் பகிர்ந்து கொள்கிறேன். உங்களுக்கும் இது கேட்கும்படியான ஒரு பாக்கியம் கிடைக்கிறது. இது எதனால வந்தது அப்படிப்பட்ட நிலையில இப்ப எல்லாரும் நம்மளுடைய புண்ணியம் இன்னைக்கு இதை கேட்கும்படியாக பண்றோம். ஆகையால நம்மளுடைய ஒவ்வொரு செயலுமே நம்மளுடைய கர்மாவனால வரத கர்மாவனால இப்போ பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிற கர்மாவனாலதான் நம்மளுடைய ஒவ்வொரு செயலுமே கிடைக்கிறது. அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை. ஆகையால ஆனா ஜெகதாம் உபகாராய நதா கர்ம நிமித்தஜா சேஷ்டா பெருமாளுடைய ஒவ்வொரு செயல்பாடும், பெருமாள் கண்ணனாக அவதாரம் பண்றேன், ராமனாக அவதாரம் பண்றேன், பெருமனாக அவதாரம் பண்றேன், மற்ற கூர்மபராகம் ஹயகிரீவனாக அவதாரம் பண்றேன், இப்படி எத்தனையோ அவதாரங்கள்லாம் பண்றேன். இத்தனை அவதாரங்களும் பண்ணி இந்த அவதாரங்கள்னால அவர் அவதாரங்கள்ல அவர் செய்யற காரியங்கள் எல்லாம் அவருடைய ஜென்மாந்தரத்துல ஏற்பட்ட ஒரு புண்ணிய பாப்பம் சேஷத்தினால ஏற்பட்டதா அவர் பண்ற காரியம்னாக்க அது இல்லை. அவர் பண்ற காரியம் பத்தமே சேச்சையா தன்னுடைய சங்கல்பத்தினால இந்த அவதாரத்துல இப்படிப்பட்ட செயல்களை நான் பண்ணணும் என்று அவர் சங்கல்பிச்சுண்டு அந்தந்த அவதாரங்களை அவர் எடுத்துக்கிறார். அதனால இந்த இடத்துல பெருமாளுடைய அவதாரத்துக்கு விசேஷம் சொன்னாங்க, ஜெகதாம் உபகாராய லோகோபகாரம் பண்ணுவதன் பொருட்டு தன்னுடைய சுயேட்சையினால தன்னுடைய இச்சையினால வந்ததே தவிர அவருடைய செயல்பாடுகள்லாம் நதா கர்ம நிமித்தஜா அவருடைய செயல்பாடு எவையுமே கர்ம நிமித்தஜா நம்மள மாதிரி புண்ணிய பாபங்களினுடைய விளைவாக வந்தவை அல்ல. சத்ய அப்ரமேயஸ்ய இவர் அப்ரமேயஸ்ய அவர் அளவிட முடியாதவராக இருந்திருக்கிறவர், நம்மளால தெரிஞ்சுக்க முடியாதவராக இருந்திருக்கிறவர். அவருடைய செயல்தான் அந்த அது அதெல்லாம் வந்து லோகோபகாரமாகவே வந்தது. அவ்யாகதாத்மிகம் அது எல்லாத்தையும் யாராலையும் தடுக்க முடியாது. பிரம்மாவே வந்தாலும் தடுக்க முடியாது, ருத்ரன் வந்தாலும் தடுக்க முடியாது, இந்திரன் வந்தாலும் தடுக்க முடியாது பெருமாளுடைய செயல்களை என்று சொல்ற அந்த மாதிரி இந்த ரெண்டு ஸ்லோகங்கள்னால இந்த ரெண்டு ஸ்லோகங்களை சொன்னதுக்கு சாத்திரம் ரெண்டுமே விஷ்ணு புராணத்தை சொல்ற விஷயம்தான். சொல்றதுக்கு தாத்பரியம் என்னன்னா ஜகதுக்கு மத்திய ஜெகதாம் உபகாராய இத்தியாதிகளில் சொன்ன தன்னுடைய திவ்ய அவதார பிரகாரத்தை உலகத்தாருக்கு நன்மை செய்வதற்காகவே அவதாரம் பண்ண என்பதை அவரே சொல்லியிருக்கார். பகு உண்மை ஜதிதானி இதுல அவதார ரகசியத்துல சொல்லிருக்க, நாமளும் அவதார ரகசியத்தை பத்தி ஏற்கனவே விசாரமா நம்ம பார்த்திருக்கோம். அர்ஜுன பார்த்து சொல்ற, அப்பா உனக்கும் எனக்கும் ரெண்டு பேருக்கும் பல ஜென்மங்கள்லாம் ஆயிருக்கு, ஆனா எனக்கு எல்லாம் தெரியும் உனக்கு தெரியாது என்று சொல்ற. பகு உணவி ஜென்மா நிதவதா தான்யம் வேறு சர்வாணி அப்பம் வேறம் தவா அஜோ சன்னியாத்மா பூதா நான் ஈஸ்வரோ தன்மே பிரகிருதிமிஷாய சம்பவாமியாத்மமாயா யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரத அப்யுத்தானம் தர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம்யஹம் பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே ஜன்ம கர்ம தமே திவ்யம் ஏவம் யோகேத்தி கர்த்ததஹ த்யக்த்வா தேஹம் புனர்ஜன்ம
நைதி மாமே கிஷோர்ஜுன. இது அந்த இடத்துல சொல்லக்கூடிய அஞ்சு ஸ்லோகங்கள். அந்த அஞ்சு ஸ்லோகங்கள்னால அவதார ரகசியத்தை பத்தி விசாரமா சொல்லி சொல்ற பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துக்கதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாம் இதே இதேன்னு சாது ரக்ஷணத்துக்காக சாது பரித்ராணத்திற்காக அப்போ அப்பொழுது எப்பொழுது நான் அவதாரம் பண்ணுவேன், என்னுடைய சங்கல்பத்தினாலதான் அவதாரம் பண்றேன். இது இந்திரஜாலம் மாதிரி இல்லை, அவதார திசையிலையும் பெருமாளுடைய அவதாரம் திருமேனி திருவங்களுக்கும் எல்லாமே சத்தியமானதுதான் என்று இது யார் தெரிஞ்சுக்கிறாளோ தெரிஞ்சுக்கிறவாளும் சேயத்தை அடைகிறார், அவளும் பிறவி இல்லாத தன்மையை அடைகிறார்கள் என்று அவதார ரகசியத்தை பற்றி விசாரமா சொல்லி சொன்னார். அஞ்சாவது இப்படி சொல்லச்சே பகுனிமே விதிதானே என்று தொடங்கி தான் அறிவித்தபடியே அறிந்தார்க்கெல்லாம் அதிகார அனுகுண உபாய போர்த்தியை பண்ணி கொடுத்து யாரெல்லாம் இந்த அவதார ரகசியத்தை தெரிந்தவர்களாக அறிந்தவர்களாக இருந்திருக்காளோ அவ எல்லாருக்கும் அனுகுண உபாய போர்த்தியை பண்ணி கொடுத்து. இந்த இடத்துல அவதார ரகசியத்தை தெரிந்தவா எல்லாரும் மறுபடியும் பிறவியை பெறுவதில்லை என்று சொல்ற. இப்ப அவதார ரகசிய ஞானம் தெரிஞ்சா மாத்திரமே போருமா பிறவி இல்லாததுக்குன்னு ஒரு கேள்வி வருது. அது போராது. நாம சங்கீர்த்தனம் பண்ணோமானாக்க கேட்க நாம் சங்கீர்த்தனம் பண்ணோமானாக்க எல்லா பாபமும் போயிடும் பிறவி போகும் என்றெல்லாம் சொல்றதுக்கு தாத்பரியம் என்னன்னாக்க இப்படி நாம சங்கீர்த்தனம் பண்றது அவதார ரகசிய ஞானம் அவதார ரகசியத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது இப்படி இதெல்லாம் சொன்னோம்னாக்க பரம்பரைய வழி வழியாக நம்ம நமக்கே ஏற்பட்ட உபாயமாக இருந்திருக்கிற பக்தியிலேயோ பிரபத்தியிலேயோ மூலம்படியாக பண்ணும் நேர அவதார ரகசியமே நேர மோட்சத்தை கொடுக்காது. அவதார ரகசிய ஞானம் நம்ம கர்மயோக ஞான யோக பக்தி யோகங்களை பண்ணும்படியாக வைக்கும் இல்லையா. அந்த கர்மயோக ஞான யோக பக்தி யோகங்களை பண்ணுவதற்கு சக்தி இல்லாதவர்களாக நாம கணக்கு இருந்தோம்னாக்க நமக்கு அவன் என்ன அந்த அவதார ரகசிய ஞானம் என்ன பண்ணோம்னாக்க வந்து நமக்கு உண்டான சரணாகதின்ற உபாயத்துல மூலம்படியாக பண்ணும். இந்த அவதார ரகசிய ஞானம் சரணாகதின்ற உபாயத்துல மூலம்படியாக பண்ணி அந்த சரணாகதி சொன்னது சுதந்திர பிரபத்தி சொன்ன பிற்பாடு பரபக்தி பரஜானம்னு சொல்லக்கூடிய பரமபக்தி நிலையை அடைந்து பக்தியோகம் பண்ணாக்க என்ன பலன் வருமோ அந்த பலனை நாமும் பெரும்படியாக பண்றது. அதுதான் இங்க இருந்த சுவாமி சாதிக்கிறாருங்க. தான் அறிவித்தபடியே அறிந்தார்க்கெல்லாம் கீதையில அவதார ரகசியத்தை தான் சொன்ன பிரகாரம் பெருமாள் நமக்கு தெரிவித்த பிரகாரம் யாரெல்லாம் தெரிந்தார்களோ தெரிஞ்சின்றாலோ அதிகார அனுகுண உபாய போர்த்தியை பண்ணி கொடுத்து அவளுக்கு அதிகார அனுகுண உபாய போர்த்தி அவளுடைய நிலைக்கு ஏற்ப பக்தியோகம் பண்றதுக்கு சாமர்த்தியம் இருக்கவாளாந்தாக்கா அவளை பக்தியோகம் பண்ண வைக்கிறேன். அப்படி பக்தியோகம் பண்றதுக்கு சாமர்த்தியம் இல்லாதவாளா போயிட்டாள்னாக்க அவளுக்கு சரணாகதி என்று சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற இன்னொரு உபாயத்தை அனுசிக்கும்படியாக பண்றேன். இப்படி அனுகுணம் உபாய போர்த்தியை பண்ணி கொடுத்து இத்தேகம் விட்டால் இனி ஒரு பிறவி வேண்டாதபடி சொப்ராப்தியை கொடுக்கும். தேகாவதானம் சப்பாதம் பிராபயஸ்வயம் இதுதானே நாம சரணாகதி பண்ணத்தே பிரார்த்தனை பண்றோம். இந்த சரீரவசானத்துல இந்த சரீரம் தனக்கு போயிட்டுனாக்க மறுபடியும் இன்னொரு சரீரம் இல்லாதபடி உன்னுடைய திருவடியை அடையும்படியாக அனுகிரகம் பண்ணணுன்றது தான் நாம பிரார்த்தனை பண்றோம். அந்த பிரார்த்தனைய பெருமாள் நிறைவேற்றி வைப்பார். இத்தேகம் விட்டால் இத்தேகம் விட்டால் இனி ஒரு பிறவி வேண்டாதபடி சொப்ராப்தியை கொடுக்கும். ஏகத்தேக அவசானயமான சொல்றதுனால இந்த சரீரம் விட்ட உடனே உடனே அதுக்கப்புறமா இன்னும் ஒரு சரீரம் வந்து அந்த சரீரத்துல ஏதோ சில காரியங்கள் எல்லாம் பண்ணி அப்புறம் மோட்சம்ன்றதெல்லாம் இல்லாதபடி நேர
இது விட்ட உடனே சொப்ராப்தியை இனி ஒரு பிறவி வேண்டாதபடி இனிமேல் நமக்கு பிறவி இந்த பிரகிருத்தியில ஏதோ ஒரு தேவ மனுஷாதி ரூபத்துல ஏதோ ஒரு ரூபம் எந்த ஒரு ரூபத்திலையும் பிறக்காதபடி பண்ணி பெருமாள் என்ன பண்ணுவேன்னா சொப்ராப்தியை கொடுத்த தன்னை அடையும்படியாக செய்த அதுதானே பரம புருஷார்த்தம். பிராப்தியத்து பிரம்மண ரூபம் பிராப்தியத்து பிரம்மண ரூபம்னு சொல்லச்சு பிராப்தியம் அடைய வேண்டியதா இருக்கிறது பெருமாள் தானே, அவரை கொடுத்த அவரையும் கொடுத்துடுற அந்த பலன் என்ன அவருக்கு கை தெரியும். அடைஞ்சாக்கா வெறும் அடையிறதோட நம்ம பெருமாள் அடையிறதோட நிக்க போறோமா அங்க போனா நமக்கு வரப்போற கை தெரியும் சேர்த்துதான் கொடுக்குறேன். அப்படிப்பட்ட கை தெரியத்தையும் சேர்த்து கொடுக்குறேன்றதுனால இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா சோப்ராசியை கொடுக்கும் பெருமாளா நம்மளை அடையும்படியாக பண்ணுவே பெருமாள். அதோட மாத்திரம் இல்லை அங்கு அடைந்து அவருக்கு கைங்கரியம் பண்ணும்படியான பரிபூர்ண பிரம்மானுபவத்தை அனுபவிக்கும்படியான நிலையையும் கொண்டு கொடுக்குறேன். இதுதான் பெரிய உபகாரம். இது பெருமாள் தவிர வேற யாராலையும் பண்ண முடியாத ஒரு உபகாரம். அந்த உபகாரம் தான் இப்பாட்டுக்கு பிரதான தாத்பரியம். இந்த பாட்டுக்கு பிரதான தாத்பரிய விஷயமாக்கிறது இந்த பாட்டினால இந்த பாசுரத்தினால நம்மாழ்வார் சொல்ல வருவது என்ன என்பது என்னென்ன. பெருமாள் தான் தேகாவசானத்துல மோட்சம் கொடுத்து நம்மள அவனை அவனுக்கே கைங்கரியம் பண்ணும்படியான நிலையை அவர் தான் கொடுக்குறேன். இது பெருமாள் பண்ற பெரிய உபகாரம் என்று இந்த பாசுரத்தினால தெரிவிக்கிறார் என்பது சாதிக்கிறார். என்ன ஞானமும் பொல்லா ஒரு குமழு குடம்பும் இன்னென்னே இனியாமுறாமையும் இனியாமுறாமை உயிரளிப்பான் என்னென்ன யோனியமாய் பிறந்தாயமையோர் தலைவா மெகின் கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே. இந்த பாசுரத்தினுடைய அர்த்தத்தை சுவாமி தேசிகன் இந்த இடத்துல விஸ்தாரமாக தெரிவித்த அதை நாமளும் சுவாமி தேசிகனுடைய சீசக்திகளை கொண்டு அனுபவித்தோம். அடுத்ததாக இந்த கிரந்தத்தை தலை கட்டுகிற ஸ்லோகத்தினாலேயும் இந்த கிரந்தத்தை முடிக்கிற பெருமாள் பண்ண ஒரு உபகாரங்கள் எப்படின்றத பற்றி ரெண்டு பாசுரங்கள் ஒரு ஸ்லோகம் இதை இதை கொண்டு இந்த கிரந்தத்தை உபசம்ஹாரம் கொண்ட அதை நாம் அடுத்த காலக்கட்டத்தில் பார்ப்போம். கவிதாத்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த கிரவே நமஹ.